அண்ணா டாஸ்மாக் மூடலான்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. எப்படின்னு அது மூட முடியும், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேற போயிடும். இல்லைங்க, இந்த வருமானத்தை வச்சு மக்களை காப்பாற்றணுங்கிறது அவசியமே கிடையாதுங்க. நான் முதல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேங்க சார், இந்த ஒரு 40 நாள் சாப்பிடல, உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, என் குழந்தை வீட்டுக்காரமாவும் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க மறுபடியும் டாஸ்மாக் ஓபன் பண்ண போவீங்களா? கண்டிப்பா நம்மளை போக மாட்டேன் சார். டாஸ்மாக் வேண்டாம், டாஸ்மாக்னால நிறைய குடும்பம் அழியுது. இந்த கொரோனாவால இதுக்கு ஒரு விடுவு கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் சார், தயவு செய்து டாஸ்மாக் திறக்கவே வேணாங்க. ஒரு நாளைக்கு 120 ரூபா செலவுன்றது வேஸ்டா செலவுன்றது. என் சம்பத்துல இருந்து டெய்லி 10 ரூபா தந்துறேங்க, டாஸ்மாக் வேண்டாம். கண்டிப்பா சரக்கு நிறுத்திட்டாங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு கம்ப்ளீட் சூப்பரா இருக்கும். விவசாய தொழிலாளர்களை நான் பாக்குறேன், ரொம்ப பெண்கள் பர்டிகுலர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. புருஷன் குடிக்கிறது இல்லை, குடும்பத்துக்கு நிறைய டைம் கொடுக்குறான், ஸ்பெண்ட் பண்ணுறான். இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறையை மறுபடியும் கெடுக்கணும். ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மாக மூடனா அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படுமே, அதை எப்படி ஈடுகட்டுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்ன பெரிய சமாச்சாரம்? அந்த காலத்தில் சுதந்திரத்து பிறகு காமராஜர் சிஎம்மா இருக்கும்போது பணமே கிடையாது கவர்மெண்ட்டில், ஆனால் எந்த திட்டத்தையும் அவர் விடலை. வாய்க்கால் வெட்டுறதுலேருந்து விவசாயத்தை மேம்பாடு பண்ணணும், எல்லாத்துக்கும் உணவு போடணுங்கிற திட்டத்தில் நிறைய டேம் கட்டினார். எனக்கு தெரிஞ்சு பவானி சாகர் டேமு ஃபஸ்ட்டு டேம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு அது கட்டின டேம். பணமே கிடையாது, கட்டுறா பார்த்துக்கிறேன்னாரு. வார ஒரு தடவை வந்துடுவார் இங்கே. இங்கே வந்து ஜி கே சுந்தரம் இந்த மாதிரி பெரிய ஆளுங்கக்கிட்ட நான் பிச்சை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லுவார். இந்த வாரத்து கூலி 50,000 ரூபா வருது, நீ தான் கொடுக்கணும். வாங்கிட்டு போவார், ஒவ்வொரு மில் முதலாளிட்டையும் வாங்கிட்டு போவார். அப்படி பிச்சை எடுத்து டேம் கட்டி மக்களுக்கு நன்மை பண்ணார். பிச்சை எடுப்புமே, அது நம்ம மனுநீதி அறக்கட்டளையும் சேர்ந்து கூட அரசாங்கத்துக்கோசரம் பிச்சை எடுக்கலாம். ஐயா, அரசுக்கு ஏற்படுற வருமான இழப்பை உங்களால் எப்படி ஈடுகட்ட முடியும்? 30,000 கோடி பெரிய தொகையே அல்ல, பல விதத்தில் இந்த வருமானத்தை ஈட்டி தர முடியும் கவர்மெண்ட்டுக்கு. அதில் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு நாளைக்கு 1,000, அதாவது 3 லட்சம் ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 10 லட்சம் பேர் இந்த என் மாதிரி ஆளுங்க சேர்ந்தாங்கன்னா 30,000 கோடி கொடுத்துடலாம். ஒரு வருஷத்துக்கு உண்டானதை இந்த மாதிரி பண்ணுனா காம்பன்சேஷன் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த வருஷத்துக்கு எப்படி இந்த வருமானத்தை ஈட்டுறது அப்படிங்கிறது பல திட்டம் போடலாம். சரி, இது ஒன்று மட்டும் நம்பலாமா, என்னுடைய 10 லட்சம் பேர் மட்டும் நம்பலாமா? வேண்டாம். தமிழர்கள் 10 லட்சத்துக்கும் மேலே வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாங்க. இதையெல்லாம் நிறைய நானும் பேசிட்டேன், அவங்க கிட்ட இருந்து இந்த 30,000 கோடி வசூல் பண்ணி கொடுத்துடலாம். சரி, அதை மட்டும் நம்பலாமா? வேண்டாம். டாஸ்மாக் கடையினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களையே கேட்போம், ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ரூபா கொடுக்கட்டும். 3 கோடி தொழிலாளர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில், ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி வந்துடுது, அந்த அளவுக்கு செலவு கம்மி, அவனுக்கு மிச்சமாகுது. ஒரு நாளைக்கு 100 ரூபா 120 ரூபா மிச்சமாகுது, அதில் 10 ரூபா தான் கொடுக்குறங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சிங்க எடுத்து மனுநீதி ஃபவுண்டேஷனை கூட இந்த பொறுப்பு எடுத்து வசூல் பண்ணி கொடுத்துடலாம். பல ரீசர்ச் நான் பண்ண கல்லை பற்றி, இது ஒரு ஆயுர்வேதிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி சங்ககாலத்திலேயே எழுதி வச்சுட்டு போயிருக்கான். கல் குடித்தா பல நோய்கள் நல்லா ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கும் ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரி நோய் சில நோய்கள் இருந்தால் கல் குடிங்க அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறாங்க. இங்கே கல் கிடையாது. சரி, அந்த கல்லையே நம்ம பேன் பண்ணணும், போதைப்பொருள்னாவே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொன்னார், பேன் எல்லாருமே பண்ணோம். கடைசியில் கல்லை விட்டு போட்டு மீதியெல்லாம் விட்டீங்க. ரொம்ப போதை கொடுக்குற சாராயம் ரம்மு பிராண்டி எல்லாம் விட்டீங்க, கல்லுக்கு விட மாட்டேங்கிறீங்க. அது என்ன நியாயம்னு தெரியல. கல்லை விட்டுடலாம். கல் இப்போ ஒரு பனைமரம் இருக்குது, தென்னைமரம் இருக்குன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம், நாட்டினுடைய பொக்கிஷம் அது. அதனால் பல 100,000 கோடி வருமானம் வரும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டால் 3 லிட்டர் தெளவு நீரானு சொல்கிறாங்க, அது கேரளாவில் நம்ம ஊரில் தெளவுன்னு சொல்கிறோம், தெளவு உற்பத்தி பண்ணலாம். அந்த தெளவு வந்து ஒரு நல்ல ட்ரிங்க், கொக்கோ கோலாலாம் கிட்டே நிற்க முடியாது. உலகத்திலேயே எந்த ட்ரிங்க்கு இதுக்கு சமமாக இருக்க முடியாது. கொக்கோ கோலா 40 ரூபாய்க்கு விற்கிறேன், நம்ம 20 ரூபாய்க்கு விற்போம். அதே ட்ரிங்க்கு பல மடங்கு உயர்ந்தது, உடம்புக்கு நல்லது. தெளவு நீ யார் வேணாலும் தெளவு இறக்கிங்க அப்படின்னு சொல்லி முதல்ல விடுவோம். ஒரு வரத்தில் வருமானம், ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கரா தென்னை மரம் வச்சுருந்தாங்கன்னா 1 லட்சம் இன்றைக்கி வந்தாவே ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அவனுக்கு வருமானம் வர்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். 3 லிட்ரு தெளவு கிடைக்குது அப்படின்னா ஒரு லிட்ரு வந்து நம்ம 1 ரூபாய்க்கு கொடுப்போம் மார்க்கெட்டில்.
30 ரூபாய்க்கு விவசாயி கொடுப்போம். அப்போ 3 லிட்டருக்கு என்னாச்சு, 90 ரூபா ஆச்சு ஒரு ஒரு மரத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 2700 ரூபா ஆச்சு. 60 மரம் இருந்துச்சுன்னா என்னாச்சு, கிட்டத்தட்ட 15-16 லட்சரூபா அவனுக்கு நிற்கும். அவன் வேண்டாம், அவ்வளோ வேண்டாம், 5 லட்சரூபா கொடுக்குற மாதிரி பண்ணிக்குவோம், மீதி எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் அதை மனுநிதி ஃபவுண்டேஷனை விவசாயியை போய் கெஞ்சி கூத்தாடி அரசாங்கத்துக்கு இந்த வருமானம் வர வேண்டியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி 1 லட்சம் கோடி தென்னை மரத்தையும் பனை மரத்துலேருந்து 1 லட்சம் கோடி வருமானம் பண்ண வைக்க வேண்டியது இந்த மனுநீதி அறக்கட்டளையினுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு? என்னத்துக்கோசரம் மறுபடியும் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி இந்த சமுதாயத்தை கெடுக்கணுங்கிற எண்ணத்துலையே பண்ண போகிறீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா நம்ம தாய்க்குளம் வந்து ரொம்ப கோவப்படும் உங்கள் பேரில். அது தேவையா உங்களுக்கு? வேண்டவே வேண்டாம், ஓப்பன் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எனது அன்பு கட்டளையாக எடுத்துக்குங்க, அன்பு ஆணையாக எடுத்துக்குங்க, திறக்காதீங்க. இதுக்கு தலைமையேற்று வழிகாட்ட நீங்கள் தயாரா? எஸ் நிச்சயமாக நான் தயார். வருங்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயம் அமைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் மனுநீதி அறக்கட்டளையில். இந்த இதுக்கு தலைமை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார். ஐயா, உங்களோட நல்லாட்சி திட்டத்தில் இது ஏற்கனவே இடம் பிடிச்சிருந்ததுங்களா? மனுநீதி அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே பெரிய ஆளுங்க. தமிழகத்தில் நல்லாட்சி கொண்டு வந்து நமது பண்பாடு கலாச்சாரம் பெருமையெல்லாம் காக்கணுங்கிறது தான் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம். ஏழைகள்லாம் சாப்பாடு இல்லாமலேயும் யாரும் இருக்கக்கூடாது. ஏழை விவசாயிகள்லாம் சொந்தக்காலர் நின்று அவங்க அரசனுக்கே சோறு போடுறவங்கிற பெருமிதத்தோடு வாழ வைக்கணுங்கிறது முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இதில் நல்லாட்சி தான் முக்கியம். நல்ல அரசன் இருந்தால் இதெல்லாம் தானாக நடக்கும். இந்த அறக்கட்டளையே வேண்டாம், அந்த அரசனை உருவாக்குறது தான் எங்கள் திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே வரும்போது நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் முதல்ல அப்படிங்கிறது முதல் நோக்கம். நல்ல சமுதாயம் வேணும்னா இந்த சாராய கடையில் இருக்கக்கூடாது. இது வந்து மோசமான கலாச்சாரம். ஏழைகள் தான் பாதிக்கப்படுறாங்க, பணக்காரனை விட ஏழைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறான். ஏழைகள் குடும்பம் பாதிக்கப்படுது, அவங்க குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல முறையில் வளர்க்க முடியல அந்த தாயினால். ஆகையினால இது ஏற்கனவே திட்டம் வகுத்து திட்டமெல்லாம் ரெடியாக இருக்குது, அது நல்லாட்சி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கொரோனா அரக்கன் இப்போ நமக்கு நண்பன் ஆகி அந்த நீ ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுற, நீ இப்போவே ஆரம்பிச்சுக்கோ இந்த டாஸ்மாக் கடை ஒழிக்கிறதுக்கு, நீ என்ன பண்ணவோ பண்ணிக்கோ. இதனுடைய நன்மைகளை மக்கள் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கடந்த 30-32 நாளாக சாராயம் குடிக்காமல் இருந்து பழகி அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியே அவனை கெடுக்கணும். மக்கள் விரும்பினால் அரசாங்கத்திடம் இதை எடுத்து செல்வேன். மக்கள் விரும்பினால்னு சொன்னீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஐயா? இப்போ இந்த பதிவில் 1 மில்லியன் லைக் வந்துருச்சுன்னா மக்கள் விரும்பினதாக எடுத்துக்கிட்டு இதை அரசாங்கத்திட்ட நான் கொண்டு போகிறேன். இதை அவங்க காது கொடுத்து கேட்டே ஆகணும். ஏன்னா வருங்காலம், அந்த அரசாங்கத்தினுடைய வருங்காலம் இந்த சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் போதும் அவங்களுக்கு என்னங்கிறது இப்போ அர்த்தம் புரியும். இதுக்கு மேலே இது விவரம் சொல்ல வேண்டாம், புரியும். அவங்க செய்வாங்க. இப்போ இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லவங்க தான் அரசாட்சியில் இருக்காங்க. அதனால் இதை செவி சாட்சி கேட்டு இதை கண்டிப்பாக நிலைநிறுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் அரசாங்கத்திட்ட இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் பர்மனெண்ட்டாக டாஸ்மாக் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் நான் எதிர்பார்க்குறது 10 லட்சம் பேர் லைக் பண்ணணும். ஐயா, அரசும் அரசியல்வாதிகளும் மக்கள் விருப்பத்தை எதிர்த்து டாஸ்மாகை மறுபடியும் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? அரசியல்வாதிகளும் இதை எதிர்ப்பாங்க. ஏன்னா மது உற்பத்தியிலிருந்து மது விநியோகம் வரை எல்லா அரசியல் தலைவர்களும் இதில் பங்கு இருக்குது. அதனால் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. ஆனால் இந்த பயலுக அத்தனை பேருமே மக்களுடைய தீர்ப்புக்கு பயப்படுற ஆளுக தான். மக்கள் இன்னைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, மது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்க காலி, அரசியல்வாதிகளாக இருக்க முடியாது. அதனால் வளைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகம். இது ஒரு மாபெரும் வெற்றியாக மக்களுக்கு அமையும். அப்படி மீறி கடையை திறந்தால் அரசு காலி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். எப்படி கொரோனாவை கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோ கடவுள் தான் ஏற்படுத்தியிருக்காரு. அதே கடவுள் ஒரு நல்ல அரசனையும் கொண்டு வர வழிகாட்டுவார். காத்திருப்போம். டாஸ்மாக் இனி நமக்கு வேண்டவே வேண்டாம். நீங்களும் டாஸ்மாக் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே இந்த போஸ்டை லைக் பண்ணுங்கள்,
கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.